அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கணப்பத்தி ஜோடர் ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்து. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அட்சலக்கணப்பத்தி ஜோட முறை சார்ந்த அட்சய தகவலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்று என்ன தகவல் அப்படிங்கிறத பார்ப்போமே. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி வந்து ஒரு ஜாதகம் வந்து நம்மளுக்கு ஆய்வுக்கு வந்திருந்தது ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது திருமணம் சார்ந்து கேட்டாங்க. அப்படி கேட்கும் பொழுது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம். இந்த பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ராகுகேது தோஷம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியே ஜென்ம லக்னத்தில் ராகுவும் ஏழாம் பாகத்தில் கேதுவும் இருக்கிறனாலேயே திருமணம் அப்படிங்கிறது வந்து மேட்ரிமோனியில் போய் சுற்றி வருது. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த திருமணம் அந்த இதுக்கு வந்து பொருந்தி வரலை அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது எனக்கு திருமண பிராப்தம் இருக்கா அப்படின்னு ஒரு மனப்பெண் வந்து கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது நான் அவங்கள்ட்ட வந்து எளிமையாக ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். அதாவது இப்போ இவங்களுடைய லக்னம் பார்த்திங்கன்னா, அதாவது துலாம் லக்னத்திலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்து இப்போ மகரம் அட்சி லக்னத்துக்கு வந்துருச்சு. அங்கே இயங்குகிற முதல் நட்சத்திரம் இருக்கிற உத்திராடம் ரெண்டில் அவங்களோட உடம்பு ட்ராவலிங் ஆகுது. அப்படி இருக்கும்பொழுது உத்திராடம்னா யாருனா சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் யார் அப்படின்னா இந்த மகர அட்ச லக்னத்திற்கு எட்டாம் ஆதிபத்தியம் பெற்றவர், பதினொன்றில் இருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி கோச்சாரத்தில் சூரியன் எங்கே போகிறாரு, இங்கே போய்கிட்டு இருக்காரு. அதாவது பங்குனி மாதம் அப்படிங்கிறனால அப்படி இருக்கனால எட்டாம் ஆதிபத்தியம் பெற்ற சூரியன் மூணில் போய்கிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து தோள்பட்டை சார்ந்த வலி வேதனை இருக்கணும் அப்படிங்கிற பிராப்தம். நம்ம அப்படி இருக்குதா அப்படின்னு கேட்கும்பொழுது ஆமாங்கய்யா, தோளில் வலி இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, என்னென்னு தெரியல, பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா இந்த ஜாதக நிகழ்வுகள் சரி அப்படின்னு முதல்ல ஒரு டிக் பண்ணிக்கிறோம். அதாவது ஜாதகர் இப்போ அனுபவிக்கிற பிரச்சனை சரியாக இருக்குது அப்படின்னு முதல்ல ஓகே கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த பெண் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய கலத்தல ஸ்தானாதிபதி அப்படிங்கிற ஏழாம் அதிபதி யாருன்னா கடகம். அவர் யாருன்னா ஒன்பது அப்படிங்கிற நல்ல பாக்கியமான இடத்துல நல்ல அருமையாக இருக்கிறார். சரிங்களா, அப்படின்னா மணமகன் ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரியா, அப்படி இருக்கிறப்ப இந்த பெண்ணுக்கு வந்து இப்போ நடக்கிற உத்திராடம் ரெண்டுங்கிறது வீட்டில் முறைப்படியாக பேசி செய்கின்ற முறைப்படியான திருமணம். அப்படி இருக்கும் பொழுது இவங்க எதுவும் காதல் வயப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் பார்ப்போன்னு பார்க்கும் பொழுது மகர அட்சய லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதி யாருன்னா சுக்கரன் ஆயிடுவார். இந்த ஐந்தாம் அதிபதி சுக்கரன் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மகர அட்சய லக்னத்துக்கு இந்த பதினொன்று அப்படிங்கிற இடத்த சம்மந்தப்படுறதுனால இந்த பெண் இந்த மகர அட்சய லக்னம் ஆரம்பித்த உடனேமே இவங்க வந்து காதல் திருமணம் பண்ணுவதற்கு தான் அதிகமான முனைப்பு எடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து இந்த ஜாதகம் சுட்டி காமிக்குது. அப்படி இருக்கும் பொழுது நான் வந்து என்னங்கம்மா இப்படி ஒரு ஜாதகம் சுட்டி காமிக்குது, நீங்கள் எதுவும் மணமகன் எதுவும் தேர்ந்தெடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது ஆமாங்கய்யா, நிறைய இடத்துல வந்து ஜாதகத்தை கொடுக்கும் பொழுது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ராகு எது தோஷம் இருக்குது அப்படின்னு கால சர்ப்பத்துக்கு சமத்தப்படுத்தி நிறையா பரிகார பூஜைகள் நிறையா நாங்கள் பண்ணோம். ஒன்றும் மணமகன் அமையலை. ஒரு சில ஜோடர்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா திருமணம் முடிந்தது அப்படின்னா மணமகன் இறந்துடுவார் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்கிறாங்க. அதை பார்த்தா எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. அப்படி இருக்கப்போ நான் ஒரு பையனை வேலை பார்க்குற இடத்துல ஒரு பழக்கம் ஆச்சு, அவரை மனம் முடிக்கலான்னு நினைக்கும் பொழுது இவங்க சொன்ன சொல் வந்து எனக்கு மனம் உறுத்தலாக இருந்தது, அதான் அவங்களோட ஜாதகம் பார்ப்புன்னு வந்தேன் அப்படின்னாங்க. அப்படி இருக்கும்பொழுது இவங்க காதல் வயப்பட்டிருக்கு உண்மையாக இருக்குது, பதினொன்று இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறனால காதலுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா திருமணத்திற்கான காலமும் இது முறைப்படியான திருமணம் முடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறனாலையும் எட்டாம் ஆதிபத்தியம் பெற்ற சூரியன் பதினொன்றில் சம்மந்தப்படுறதுனால இவங்க வந்து வீட்டில் முறைப்படி பேசி கிளம்ப முடிச்சுக்கலாம் ஒன்று. அப்படி இல்லை அப்படின்னா இவங்களாவே போய் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும் பண்ணிக்கலாம். ஆனால் காதல் வாழ்க்கை சூப்பராக தான் இருக்கும். இவங்களுக்கு வந்து திருமணம் முடிந்தோடனே உடனே கருவுண்டாயிடுவாங்க, நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க அப்படிங்கிறத இந்த அட்சலக்கணபதி ஜோட முறையில் நாங்கள் அவங்களுக்கு விளக்கணும். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, அதற்கான நிகழ்வுக்கு வந்து முன்னிறுத்தி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. சரிங்களா, இதை கற்றுக் கொடுத்த என்னுடைய ஆசிரியர் விருந்தர் புகடமூர்த்தி ஐயாவுக்கும் மூத்த குருமார்களுக்கும் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பொதுமக்கள்கிட்ட வந்து நிறைய அச்சம் இருக்குது திருமணம் விஷயத்துலேயும், நம்ம ஜாதகத்தில் இந்த கட்டத்தில் இந்த கிரகம் இருக்கே, அந்த கட்டத்தில் அந்த கிரகம் இருக்கே அப்படின்னு பாருங்கள். அந்த பிள்ளைக்கு பாருங்கள், இந்த ஒரு பாவ கட்டத்துக்கு அஞ்சு பேர் இருக்காங்க, சூரியன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன், இதை பார்த்தனே பயந்துடுறாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் பார்த்து பயப்பட தேவையில்லை, அனைத்து கிரகங்களுமே நமக்கு நல்லதான் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்கோம். அதனால் மக்கள் யாரும் இந்த ஜாதகத்தை பார்த்து பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறத நான் உணர்த்துறேன். அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.